அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ் ரகலைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம். அதாவது என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வந்து நம்ம ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கிட்டு இருக்குது, அது நல்லா வதக்கணும். நல்லா காரம் தெரியுது. ஒரு பொடி மல்லி, ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, காரம் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 75 மில்லி தயிர், அரிசி போட்டுட்டு அந்த ஆயில்லையே ஒரு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டிடணும். சிக்கனை அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டு. இந்த டம்ளரில் வந்து 2 1/2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறோம். 1:2 தண்ணி, சிக்கனுக்கு 1 டம்ளரு, மொத்தமாக 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். கரெக்டான அளவெல்லாம் வந்து முதல்லையே ஒரு சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்குறோம், அதில் போய் கரெக்டாக பார்த்துக்குங்க. உப்பு சிக்கன் வதக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்குறோம், இப்போ கொஞ்சம் போடுறோம், அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். உங்க கிச்சன்ல வந்து இன்னொரு லைட் எரியல, அதனால இருட்டா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்குங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.